இந்த ஜிப்பா போட்டாலே இந்த மாதிரி சிந்தனை வரும் இல்லையா இப்போ நான் நானா சாமியாரை போகிறது பெருசா இல்லை என்னை சாமியாரை ஆக்கிறாள் பெருசா ரெண்டாவது தான் பெருசு ரெண்டாவது தான் பெருசு அவ்வை பாட்டி சொன்னால் அது மாதிரி தான்டா பல பேர் சாமியாராக போனான்னா சத்தேனும் ஏறு மாறாக நடப்பாளே ஆனால் கூறாமல் சந்நியாசம் கொள் சொல்லாம ஓடி போயிடு அப்ப பாருங்க பாசம் பல பேரை விரட்டி எடுக்கும் ஆனால் விரட்டி எடுத்தவனை இங்கு வா என்று எழுப்பது பணம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் பொருள் எழுப்பம் வணிகர்கள் நிறைய இருக்கிறதுனால சொல்றேன் வணிகர்களுக்கு ரொம்ப முக்கியம் பிரின்சிபல் பிரின்சிபல்னா முதல் முதல் முதலீடு அது இல்லாம வாழ்க்கையே இல்லை அது கையில் நிறையா இருந்தால் தான் தொழிலில் ஒரு இன்ட்ரெஸ்டே வரும் ஓ என்ன வணிக பேராசிரியரா பிரின்சிபல் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும் பிரின்சிபல் இல்லைன்னா வாழ்க்கையும் இன்ட்ரெஸ்டே இருக்காது அந்த பிரின்சிபல் பணம் அந்த பிரின்சிபல் பணம் வாழ்க்கையில நீங்க மகிழ்வோடு இருக்கணும்னா எல்லாவற்றையும் சிறந்து பார்க்க வேண்டும் என்றால் எல்லோரோடும் மகிழ்ந்து இருக்க வேண்டுமானால் அதுக்கு பணம் இல்லாம உங்களால் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது நான் வேணா சொல்றேன்னு இப்ப சொல்றேன் இருக்கு உங்களுக்கு எல்லாம் எங்க அருமை பணத்தோட அருமை அங்க இருக்கிறவங்களுக்கு இப்ப தெரியாது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது தெரியும் ஏன் மிஸ்டர் ஷாமலா மேடம் உங்களுக்காக மீரா நாகராஜன் மேடம் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை பாசத்தோட வந்து அணைச்சு நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ சதி நடக்குது மிஸ்டர் கருணாநிதி உங்களுக்கு மோகன் சார் ரெடியா இருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேர்ந்து விட்டா சார் உங்களுக்கு எல்லாம் எல்லாரும் சேர்ந்து கல்யாண மாலை டீம் மனிதர்கள் சங்க டீம் எல்லாம் சேர்ந்து என்ன நீங்களா உங்களுக்குள்ள ஒரு மாய வலையை ஏற்படுத்திக்கிட்டு இதுதான் பாசம் தான் பாசம் வாழ்க்கையில் யதார்த்தத்துக்கு வாங்க சார் இந்த உலகம் எப்படி இருக்குங்கிற யதார்த்தத்தை பாக்கிறதுக்காக வாங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் பணத்தை சேர்க்கறதுக்கும் அதை காப்பாற்றுறதுக்கும் எப்படி பெற வேண்டும் எப்படி செலவு செய்ய வேண்டும்னு ஒவ்வொன்றையும் சொல்லி வச்சுட்டு போனாங்க ஒருத்தன் சொன்ன பாருங்க அருமையா தண்ணி பைப்லேருந்து கொட்டுது இல்லை மோட்டர் போட்டா அந்த தண்ணி வரது ஒரு இன்ச்சு பைப்பு தண்ணி வெளியில போகுது பாருங்க அது நாலு இன்ச்சு பைப்பு கொட்டுற தண்ணி நிற்குமா கொட்டுறது நாலு இன்ச்சு இருந்து போகிறது ஒரு இன்ச்சு இருந்தா தண்ணி என்ன பண்ணும் நிற்கும் கொட்டுறது ஒரு ஆகும் போகிறது நாலு ஆகும் இருந்தா இப்போ சொல்கிறான் பாரு ஏய் பணம் வர்ற வழி எப்போதும் ரொம்ப கஷ்டம்டா போற வழி அவுத்து விட்டுறாதடா நீ போய்டு நான் சொல்லல என் பாட்டன் சொன்னான் வள்ளுவன் ஆகாறு அளவிட்டு தாயினும் போகாறு அகலா கடை வரவு கம்மியா வருதுடா அதுக்காக அவுத்து விட்டுறாத ஏகப்பட்டது போய்டா தான் அவ்வை பாட்டி சொன்னான் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லோருக்கும் கள்ளனாய் ஏழு தீயனாய் இதெல்லாம் பாட்டு இல்லைங்க அடுத்தது தாங்க நம்ம தலைப்படுத்திருக்கோம் பாருங்க அதுக்கு முக்கியமானது நல்லாருக்கும் பொல்லானாம் கையில் யார் பாசத்துக்குரியவர்கள் யார் உன் மீது அன்பிற்குரியவர்கள் என்று நினைக்கிறாயோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நீ பொல்லாதவனாக மாறி விடுவாய் பணத்தை சேர் இப்போ கொரோனா காலம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் இரண்டாவது அலை இந்த அலை வருது இந்த அலையில் இந்த ஒரு வருஷமா நான் பார்க்குறேங்க உலகம் பூரா இந்தியா இல்லை உலகம் பூரா பத்திரிக்கையில் இந்த டிவியில் ஊடகங்கள்ல என்ன பேசுறாங்கன்னு கேட்டா ஐயோ இந்த கொரோனா காலத்திலே நாம் பாசத்தை எப்படி மீட்டெடுக்க போகிறோம் இந்த பாசத்தை மீட்டெடுப்பதற்கான வழிகள் என்ன அப்படின்னு ஒரு பய சரி ஒருத்தர் கூட பேசறது இல்லை கொஞ்சம் மரியாதையா உலகமே எதை பத்தி தெரியுமா பேசுது எழுதுது இனி இந்த பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுப்பது என்றே தெரியவில்லையே என்று கதறிக்கொண்டு இருக்கிறார் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படிதான் ஏன் மீட்டெடுக்கணும் இல்லை நீங்கள் தேர்தலில் நின்றா உங்களுக்கு தான் ஓட்டு ஏங்க அத்தனை பேரும் பாசத்தை மீட்டெடுக்கவா உட்காந்து அம்மா அழுதுகிட்டு இருக்கான் எப்போடா இருக்கிறவங்க வீட்டை விட்டு வெளில போமான்னு உட்காந்துருக்கான் அத்தனை பேரும் ஏங்க இந்த பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுப்பது இதற்கு இன்னும் மூணு ஆண்டுகள் ஆகுமேன்னு அவ கதறாங்க அப்ப வாழ்க்கையில நமக்கு என்ன தெரியுது இந்த உலகம் சுழல்கிறது சுழல்கிற உலகத்தில் பாசம் இல்லை என்று யார் சொன்னது பாசம் இருக்கிறது ஆனால் அது எதை நோக்கி இருக்கிறது பொருளை நோக்கி இருக்கிறது பணத்தை நோக்கி இருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை மோகன் தலைமையில் எங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை விவரங்களுக்கு நைன் மற்றும் டபுள் உலகம் சுழல்வது பணத்தாலா பாசத்தாலா திரு ராஜா தலைமையில் திருச்சி கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது பல தொழில் செய்யறோம் மருத்துவராக இருக்காங்க வணிகர்களாக இருக்காங்க எல்லாரும் இருக்கிறாங்க பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலா அதை கேட்டான் பாருங்க என் பாட்டன் வள்ளுவன் ஏதா பிச்சை எடுக்கிறது ஒரு தொழில்னு சொன்னான் ஏன் பிச்சை எடுக்கிறான் இல்லாததுனால தானே வறுமை தாங்க முடியாதனால தானே பிச்சை எடுக்கும் போது பிச்சை எடுக்கிற அம்மா எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு போது அவன் செத்துட மாட்டான் செத்து போய் தானே கேட்பான் அப்படி கேட்குறானே அது எவ்வளோ இழிவான தொழில் நமக்கு தெரியுமா இல்லையா இப்போ வள்ளுவன் தான் என் பாட்டன்னு சொன்னான் அற்புதமா ஏ அப்படி ஒரு தொழிலை எடுக்க வேண்டும் என்று ஒருவனை இந்த படைப்பு கடவுள் படைத்திருந்தால் அவன் போய் இந்த தொழிலை செய்யட்டும்டாண்ணா அந்த பின்மா போய் இந்த தொழிலை செய்யட்டுண்டா அதுக்கு அவன் படைச்சான் பறந்து கெடுக உலக இயற்றியான் இந்த உலகத்தை எவன் படைத்தானோ அவன் வந்து இறங்கி இந்த உலகம் பூரா போய் பிச்சை எடுத்து அப்பதான் எவ்வளவு கஷ்டம்னு தெரியும்னு சொன்னா உங்களுக்கு ஒன்று தெரிகிறதா வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தன்னை இழப்பது எப்போது பொருள் தன்னிடத்தில் இல்லாத போது அவன் தன்னை இழந்து விடுகிறான் தன்னை நான் நிறைவாக இப்படி நிறைவு செய்வேன் நடுவர் அவர்களே இதை நிச்சயம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த உலகம் சுழல்கிறது நாம் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் பணத்தின் பின்னே நன்றி வணக்கம் அதான் உள்ளூர் மேளம்ன்றது ஓங்கி ஓங்கி அதிகம் நான் இவ்வளவு காலம் திருக்குறளுக்கு உரை கேட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு இன்ச்சு பைப்பு நாலு இன்ச்சு பைப்புன்னு ஆகாறு அழவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடைன்ற குரலுக்கு உரை எழுதின ஒரே ஆள் மாது தான் ப்ளம்பருங்க கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டாரு வள்ளுவர பிளம்பர் ஆகிட்டார் முடிக்கும்போது இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான்னு வள்ளுவரே சாபம் போடுறாருயா ஏய் இப்படி ஒரு நிலைமை இந்த உலகத்துக்கு வரணும்னா நீ எதுக்கட அந்த பூமியை படைச்ச நீ கெட்டுப்போ நீ அந்த தொழிலை செய் உனக்கு எதுக்கு படைப்பு தொழில்னு திருவள்ளுவர் சபிக்கிறார் கடவுளை எல்லாம் சொல்லி ரொம்ப அருமையாக பேசிடுவார் பொருளை தேடி பாசத்தோடு போகிறார்கள் என்றார் அதாவது அந்த பாசம்ன்றதே பொருள் மீதுன்னு மாற்றி விட்டார் உண்மையிலேயே வணிகர்கள்ட்ட எப்படி பேசணும்னு கண்டுபிடிச்சிருக்கிறார் உங்களுக்கு முதல் முக்கியமாக இல்லையா முக்கியமாக இல்லையா அதாவது நான் சாமியாராக போகிறதா அல்லது என்னை போக்கடிக்கிறதா யார் பெரியாள்னு கேட்குறாரு இதெல்லாம் ரொம்ப கடினமான கேள்வி எதிர்கட்சியை பிடிச்சிருக்கிறார் உங்களுக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தெரியும் படம் பெருசா பாசம் பெருசான்னு சியாமதா மேடத்தை மிரட்டியிருக்கிறார் அவங்களும் சென்னையிலேருந்து காரில் வேற வந்துட்டாங்க திரும்பி போக பெட்ரோல் போடணும் மேடம் எப்படி தண்ணியை ஊற்றிட்டு போயிடலாமா ஏற்கனவே பெட்ரோலில் எத்தனை நாள் கலக்கிறாங்களா நீங்கள் வேற கொஞ்சம் தண்ணியை வாங்க பாசமே திருமதி ரமேஷ் பாபு கோடிகளில் புரண்டு கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே எதுங்க திருக்கி வாரி இல்லை சார் இல்லைங்க நீங்க சொன்னதை நான் நம்பல நானே திருக்கோடியில் நிக்கிறேன் ஷாக் ஆயிட்டேன் யாரையாவது வணக்கம் சொல்லி நம்ம ஆரம்பிக்கும் போது பணக்காரரு லட்சாதிபதியே கோடியில் புரண்டு கொண்டிருப்பவர் அப்படியா சொல்றோம் அன்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் சொல்றோமே சொல்றது இல்லையா சார் இப்ப புரியுது இப்ப புரியுது எதுக்காக மாது சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்கு ஊரே ஊர் கோடியில் இவ்வளோ இடம் வாங்கி போட்டிருக்கிறாரு பால் பண்ணையை தாண்டி அங்கே இடம் வாங்கி போட்டிருக்கிறாரு அதெல்லாம் சொல்லலை திரு ராதாகிருஷ்ணனின் மகன்

இவ்வளவு தூரம் வந்தா நாங்க பாசக்காரங்க ஐயா அப்படி மனசை புண்படுத்துற மாதிரி எங்களால பேச முடியாது என்னமா நாய் கையில கொண்டு போய் ரெண்டாயிரத்த கொடுப்பாராம் அது அது சீந்தாம இருக்கிறதுனால தான் ஏன் நன்றியுள்ள விலங்காகவே இருக்கு அது தெரிய நமக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் அது சீந்துதா அதனால தாங்க அது நன்றியுள்ள விலங்காகவே இருக்கு அதுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க இந்த கொரோனா காலத்தில் உலக பொருளாதாரம் உறைந்து போய்விட்டதே எக்கானமிஸ் ஃப்ரோசன் அந்த பழைய படங்களில் சிவாஜிலாம் அடடே அப்படின்னு ஒரு வசனம் பாருங்க அந்த மாதிரி எடுத்து கட்டி முழங்கினார் பார்த்தீங்களா வசத்தை யார் எடுக்கிறதுக்காக பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு கொரோனா காலத்தில் பேப்பர்லாம் படிக்கலை நியூஸ் எல்லாம் பார்க்கல சரியாக பார்க்கல என்னங்க இப்போது குடும்பத்தெல்லாம் தாண்டி எங்கேயோ போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு பெருந்தொற்று ஒன்று வந்தது ஊரடங்குன்னு ஒன்று வந்தது வேலை போச்சு சம்பளம் இல்லை காசு இல்லை பல மைல் தாண்டி குடும்பத்தை விட்டு இருக்கிறோம் போகிறதுக்கு போக்குவரத்து கிடையாது எதுவுமே இல்லை உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு ஆனாலும் உயிர் போடு ஒரு மனுஷன் ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நடந்து நடந்து போய் என் குடும்பத்தோடு நான் இருக்கணும்னு போனானே என்ன வேலை செய்துதங்க காசே இல்லாம போலானே காசே இல்ல இருக்கிற நாள் துணிமணிய தலையில மூட்டை கட்டி வச்சிட்டு கால்ல காப்பு காக்குற அளவுக்கு நடந்து போனான் கடைசி மூச்சை என் உயிர் குடும்பத்தோட போய் விட்டுடுற செத்த குடும்பத்தோட செத்து போறேன் சொன்னானே அது பாசம் தானே அங்க இருக்கிறது சொல்லுங்க பாக்கலாம் இந்த மாதிரி பாசத்தால் தான் உலகம் சுழல்கிறதுங்கிறத அங்க இருக்கிற மூணு பேருக்கும் என்ன வேக்சின் போட்டாலும் புரிய வைக்க முடியாது சத்தியமா நம்மளால புரிய வைக்க முடியாது அது ரொம்ப கஷ்டம் முதல் டோஸே புரியாது உலகம் சுழல்வது பாசத்தால் தொடர்கிறார் திருமதி ஷாமலா ரமேஷ் பாபு அடுத்த வாரம் தம்பி சேஷாதிரி கிட்ட அடிக்கடி ஃபோன் பேசுவது நல்லா இருக்கேன் மேம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் நல்லா இருக்கு குழந்தையோட நேரத்தை செலவு பண்ண முடியுது வீட்டில் கொஞ்சம் வேலையும் பார்த்துக்க முடியுது இது சந்தோஷமா தான் மேம் இருக்கு அப்படின்னு சொன்னார் சார் என்னடா இவ்வளோ பாசக்கார மனுஷனாக இருக்காருன்னு பார்த்தா எங்கே உட்காந்துருக்காரு பாருங்க மாறி உட்காந்துருக்காரு பணம் தான்ற இடத்துல உட்காந்துருக்காரு அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கஷ்டம் அவர்களும் தெரியும் கல்யாண மாலை புது ஆபீஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ்டீன் டாக்டர் நாயர் ரோட் டி நகர் சென்னை செவன்டீன் மேலும் விவரங்களுக்கு டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ